காவல்துறை தலைமை இயக்குநர்கள் காவல்துறை தலைவர்கள் 56வது மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலை லக்னோ சென்றார். லக்னோவில் பிரதமரை அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்த மாநாட்டை உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஏற்கனவே தொடங்கி வைத்துள்ளார். அப்பொழுது பேசிய அமித் ஷா, கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பாதுகாப்பு படையினர் ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்பிற்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மாநில காவல்துறையும் மத்திய பாதுகாப்பு அமைப்புகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமித் ஷா வலியுறுத்தினார். இந்த மாநாட்டில் தெரிவிக்கப்படும் பரிந்துரைகளை மாநில அரசுகள் விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அமித் ஷா அப்பொழுது குறிப்பிட்டார். பல்வேறு மாநிலங்களின் காவல்துறை டிஜிபிக்கள் மத்திய பாதுகாப்பு படையின் தலைவர்கள் நேரடியாக லக்னோவில் கலந்து கொண்டுள்ள நிலையில் மத்திய புலனாய்வு மற்றும் மாநிலங்களில் உள்ள உளவுத்துறை தலைமை அதிகாரிகள் உள்ளிட்ட சில அழைப்பாளர்கள் மெய்நிகர் முறையில் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள்.